ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜேஆர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டமாட்டா ஆலு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்குங்க வாங்க பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பெருஞ்சிரவும் காரத்துக்கு பச்சை மிளகா மூணு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு தக்காளி மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சாஜீரா ஒரு நட்சத்திரம் கொஞ்சம் சீரகம் கல்பாசி பட்டை லவங்கம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் அப்புறமா பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எரிஞ்சிரவும் நசுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் வதக்கி விடுங்க அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதனோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கும் கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு அடுத்ததாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் இதனோட சேர்த்து வதக்க வேண்டிதான் அடுத்ததாக கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி உருளைக்கிழங்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக வெந்தயக்கீரை காய்ந்த வெந்தயக்கீரையா தான் கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவாங்க அந்த கீரையை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக்கரை வச்சு மூடிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியதான் இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்குங்க குக்கரில் விசில் போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு இறங்கிக்கலாம் பாருங்கள் தேவையான கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி கலறி விட்டாச்சு கிரேவி சூப்பராக வந்திருக்கு இப்போ சப்பாத்தி ஒரு பக்கம் டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு கிரேவியும் இப்போ இன்னொரு சைடு வச்சாச்சு சாப்பிட்றதுக்காக மதியானத்துக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும் சாதம் அதுக்கும் தக்காளி கிரேவி வத்தல் ரசம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே கிரேவி ரெண்டு வேலைக்கு சூப்பராக செட் ஆகுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்